இப்போது வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் ஆர்கே வெள்ளி மேகம் ப்ரொடியூசர் இப்போது உங்கள்கிட்ட சில வார்த்தைகளை பேசுவார், தெளிவாக பேசுவார். ஐயா சொல்லுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ராமச்சந்திரன். நான் தான் ப்ரொடியூசர். ஆர்கே வெள்ளி மேகம் என்ற படத்தோட, தமிழ் படத்தோட ப்ரொடியூசர் நான் தான். இந்த படத்துக்கு வந்து க்ரூ கம்ப்ளீட்டாக மலையாளம், கம்ப்ளீட்டு மலையாளிஸ் தான் க்ரூ. ஆனால் ஆர்டிஸ்டுகளெல்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து இருக்காங்க, கன்னடாவில் இருந்து இருக்காங்க, கர்நாடகா, பின்ன கேரளாவில் இருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு 50 days ஷூட் இருந்தது. தமிழ்நாடு சென்னையில் ஷூட் இருந்தது, அது மாதிரி எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது, காயங்குளம் ஆலப்பி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, பின்ன வந்து ஹியூமர் இருக்கு, ஹொரர் இருக்கு, பின்ன நல்ல சஸ்பென்ஸ் இருக்கு. படம் கடைசி வரை பார்த்தா தான் படத்தோட ஸ்டோரி கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கு. நான் வந்து ஆக்சுவலாக நேட்டிவ் ஆஃப் பாலக்காடு. அப்போ தமிழ் எனக்கு ரொம்ப அன்பு தமிழில். அப்போ தமிழ் நிறைய சின்ன வயசுல ராணி வீக்கில் எல்லாம் பார்த்து தான் தமிழ் படித்து. நான் ஆல் இந்தியா சர்வீஸ் லேபர் மினிஸ்ட்ரியில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண ஆள். 5 years சாந்தோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணிட்டு உள்ள ஆள். அப்படி இருக்கும்போது நான் முன்னாடியே தமிழ் ஃபிலிம்ஸ், எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், முத்துராமன் எல்லாவங்களும் தமிழ் படம் கம்ப்ளீட்டாக பார்ப்பேன். சிஏடி சங்கர் ஜெய்சங்கர் படம் 8 தடவை பார்த்துருக்கேன். அப்போ தமிழில் ரொம்ப அன்பாக உள்ளதுனால சரி ஒரு தமிழ் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி. அதுக்கு எனக்கு நல்ல சூப்பரான ஒரு டைரக்டரை கிடைச்சது, அவர் சைனு சாவக்காரன். அவரோட 6th படம் தான் இது. அதே மாதிரி நமக்கு ஹீரோயின்ஸ் இருக்கு, ஹீரோயின்ஸ் இருக்கு, எல்லாம் கூட நல்ல செட்டப் ஆகி நல்ல ஒரு படம் அமைச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் நல்ல மாதிரி செட்டப் பண்ணணும். அது மட்டுமல்ல, நம்ம இப்போ உங்களுக்கு தெரியும் மலையாளத்திலிருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்துட்டு நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ அதனால எங்களையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த வெள்ளி மேகம், மார்க்கே வெள்ளி மேகம் என்ற படத்தை எல்லா லெவல்லும் நீங்கள் நல்ல சூப்பராக பப்ளிசிட்டி கொடுத்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி உள்ள ஒரு ஸ்டோரி. இவரே டைரக்டர் அந்த மாதிரி தான் அதை எடுத்திருக்கு. நாங்கள் மலையாளம் ஆனால் கூட தமிழோட ரொம்ப ஹெல்ப் எடுத்துட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கு. அதனால ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகணும். நீங்களும் எந்த படத்தை ஆனாலும் அதோட பப்ளிசிட்டி அதுதான் ஒரு படத்தோட சக்சஸ். நம்ம இவர் அன்பு செல்வம் சார் இருக்காரு, ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு, அட்வைஸ் எல்லாம் பண்ணுவார். அப்படி பண்ண இப்படி பண்ண எல்லாம் சொல்லிட்டு இப்போவும் காலையில் அவர் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கு, ஆளெல்லாம் எடுக்கிறது மாதிரி சொல்லி. அப்போ எல்லாவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆன மாதிரியுள்ள ஒரு படம் தான் ஆர்கே வெள்ளி மேகம் சொன்ன படம். அதுக்கு நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாவங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்றேன். நன்றி, நமஸ்காரம். அடுத்தபடியாக இந்த படத்துடைய கேப்டன் டைரக்டர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். மலையாளம் தான் நல்லா பேசுவார். பேசுங்க மலையாளத்தில். மலையாளத்தில் இருந்து தமிழில் தெரிஞ்ச வழி எவ்வளோ கிளியராக பேசுகிறா பேசுங்க சார், பக்காவாக இருக்கு. என்னோடய பேர் சைனு சாவக்காடன், கேரளாவில் தான் இருக்குது. இது என்னோடய 6வது படம், தமிழ் ஃபஸ்ட்டு மூவி. படம் சந்திரசுதா ஃபிலிம்ஸோட பேனர் தான். சந்திரசுதா நம்ம பிஜி தாமதன் சார் தான் இதோட ப்ரொடியூசர். சுத்தமாக பேசணுமா? ஆமாம், எனக்கு மைக்கே தேவையில்லை. அதுவும் நம்மளோட விஜய் கவிஷ், விஜய் கவிஷ அதை அப்புறம் சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த படத்துக்கு, இப்போ நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆளுங்க எல்லாம் மொத்தமாக ப்ரொடியூஸ் மலையாளி தான். டைரக்டர் இருந்து ப்ரொடக்ஷன் போய் வரைக்கும் மலையாளிதான் இருந்துச்சு. அப்புறம் ஆர்டிஸ்டுங்க. அப்போ எப்படி இந்த படம் தாத்தாயில் இந்த ஸ்டோரி தமிழ் தான் எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்புறம் நிறையா அதுக்காக இங்கே சென்னையில் நிறையா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருந்து அதை பற்றி அதிகமாக விசாரித்து அப்படி தான் இந்த படம் செய்திருக்குது. அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நியூ ஃபேஸ் வேணும்னு நினச்சிச்சு. அப்புறம் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒடிஷனில் அடிச்சிருந்துச்சு. அப்போ தான் நிறைய இதில் இருக்கும்போது தான் கவரிஷை பார்த்தோம்.
அப்போ அப்பவே முடிவு பண்ணிச்சு இந்த இந்த கேரக்டர் பண்ணதுக்கு கர்விஷால முடியும் கண்டிலே இருக்கிற பவர் இல்லை அது வச்சுதான் இது செய்திருக்குது. அப்புறம் செகண்ட் ஹீரோவா யோகேஷ் வரன் பாபு அங்கே இருக்குது. பின்ன விஜித்ரன் சார்மிளா நிறைய பேர் இருக்குது. பேரெல்லாம் ஒன்று தமிழுக்கு அவ்வளோ வரல. ஆமாம், மொத்த யூனிட்டுக்கும் நன்றி. மொத்த யூனிட்டுக்கும் மிகப்பெரிய நன்றி. வில்சன் ரோலாம், வில்சன் ரோல் நிறைய அவங்க இருக்குது. அப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு, வர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒன்று ரிலீஸ் ஒரு நாள் தான் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ரிலீஸ் அப்படிதான் பண்ணிக்கு. அதனால நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை ஒரு தியேட்டரில் நீங்கள் பார்க்க வைக்கணும். ஆமாம், நீங்க பாக்குற அளவுக்கு நீங்க பப்ளிசிட்டி பண்ணல. ப்ரோமோஷன் பண்ண சொல்றாரு. இது விருப்பம், இது பாத்துட்டு இருக்கு எல்லாம். ஆமா, அது சொல்ல. ஆமா, எல்லாரும் இது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தபடியாக இந்த படத்தோட ஹீரோயினி சில வார்த்தைகள் பேசுவாங்க. பேசுங்களா, அங்க இருந்து பேசுவாங்க. ஏ மைக்க கொடுத்துல அண்ணா, போய் பேசு. ஆ, சும்மா அப்படி பேசு. ம், ஹாய், நமஸ்காரம். என்ன பேர் லீவியா? நான் சவுலங்க சார். It's my first Tamil movie. And the character name Renjini. அடுத்தபடியாக இந்த படத்துடைய ஹீரோ பேசுவார். என் பேர் விஜய் கௌரிஷ். ஜோதி படத்துல ஆல்ரெடி வில்லனா பார்த்திருப்பீங்க. பாகால கூட ஜோதி படம் ஓடிட்டு இருக்கு. வந்து அன்புச்சரியன் சாருக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டுல அவர் குடிசை மக்கள் தெரியாத ஆளே கிடையாது. எல்லா சின்ன படங்களுக்கும் கூட வந்து சப்போர்ட் பண்றாரு. அதனால சப்போர்ட் பண்றதுக்கே முதல்ல ஒரு ஆளுக்குமே தேவை சின்ன படங்களுக்கு. ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சார், இன்னைக்கு இருக்கிற தமிழ் சூழல்ல வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாருன்னா அது மிகப்பெரிய சந்தோஷம். தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் நீங்க எடுக்கணும் சார். தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் நாங்க வேர்ல்டு லெவல் இன்னும் போனோம் நாங்க. ஏன்னா இப்ப கேரளால மஞ்சுமல் பாய்ஸ், பிரம்மயுகம், பிரேமலு, அந்த வருஷத்துல இப்ப நம்ம சைன சவகரன் சார் அடுத்த படம் ஹிட் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கிறாரு. ஆர்கே டெல்லி மேகம். மக்கள் வந்து உங்க ஃபுல் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். மீடியா பீப்புள் ஃபுல்லா கொடுக்கணும். நாங்க இந்த படத்துல எப்படி சொல்றாங்க, ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஒரு டைமர். போயிருக்கும்போது நான் வந்து நிறைய ஆடிஷன்ஸ் 6 மாசம் பாத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி சார், நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கங்க சார் சொல்லி நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அப்ப சார் என்ன ஆடிஷன்ல பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தாரு. உடனே அடுத்தடுத்த கேரக்டர்ஸ்ல தமிழ் ஃபிலிம்ஸ்ல இருந்து நாங்க எடுக்கணும்னு சொல்லும் போது என்னோட பழக்கமா இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விசித்திரன் அண்ணன், ஆதேஷ் பாலாண்ண, எல்லாருமே அந்த படத்துல இருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரூபேஷ் அடுத்து பேச போறாரு பாப்பீங்க, என்னோட ஃப்ரெண்டாக நினைச்சிருக்கிறாரு. இதுல நான் சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணிருக்கேன். படத்துல டிராவல் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. த்ரில்லர் மூவினா இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். புது, ஏன்னா இது மலையாளம் தமிழ் ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ பிரேமலாம் பாத்தீங்கன்னா அது தெலுங்குல எடுக்கிற மாதிரி காமிச்சு அங்க தெலுங்கு ஹிட் பண்ணிட்டாங்க. தெலுங்குலயும் பாதி இருக்கும், படத்துல பாதி தெலுங்கு இருக்கும், பாதி தமிழ்ல இருக்கும், பாதி கேரளால இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பிரம்மயுகம் அது வந்து வேர்ல்டு லெவல்ல கொண்டாட வேண்டிய படம். பட் சவுத் இந்தியாவில நல்ல ஹிட். மஞ்சுமல் பாய்ஸ் தான் கலக்கிட்டாங்க. சோ கேரளா டீமுக்கே ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு வாசகம். சினிமாவே திருப்பி போட்டு இப்ப சினிமா எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எடுக்காதனா இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சோ அதே மாதிரி இப்ப கேரளால இருந்து புதுசா வந்திருக்கிற இந்த நீங்க டீமுக்கு, மொத்த ஆர்கே வெள்ளிமேகம் டீமுக்கும், மக்களும் சரி, மீடியா பீப்புளும் சரி, நீங்க சப்போர்ட் பண்ண பண்ணதான் அடுத்தடுத்த புது படங்கள், புது டேலண்ட்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும். சோ இந்த படம் நல்லா ஜெயிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தோட ரைட்டர் கோவை பாலு சார், அவருதான் மெயின் இந்த படத்துக்கு ஃபுல்லா சப்போர்ட் கூடவே இருந்தவர். அந்த மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண கேமராமேன் டான்ஸ் லெக்சரர் இருக்கும்,
கோடைரக்டர் எல்லாருமே இருக்கும், பிறகு நாயர் எல்லாருமே இருக்கணும். ஒரு டீமா, அதாவது நாங்க யாருமே எங்களுக்குள்ள தெரியவே தெரியாது, அங்க போய் அசம்பிள் ஆகணும், ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். படம் முடிக்கும் போது நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். இன்னும் கூப்பிட்டாங்க, அங்கிருந்து கேரளால இருந்து வந்துருவாங்க, இங்கிருந்து வந்துருவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். புது டேலண்ட் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் கௌரிஷ், இந்த ஆர்கே வெள்ளிமையம் படத்தோட ஹீரோ டேரக்டர் சொல்லி பேசி பாத்துருக்கீங்க. இப்ப அண்ணன் சிறு தயாரிப்பாளர் சங்கத்தோட அன்பழகன் சார் இருக்கலாம் போற ஒரு அஞ்சு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அண்ணன் இருக்கும் போதே சொன்னா அவரோட வாய்ஸ் அங்க எடுக்கப்படும் தமிழ்நாடு நம்ம அரசு முன்னாடி. என்னன்னா, சிறு படங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டேன், மக்கள் மீடியா நீங்க சப்போர்ட் பண்ணணும், அரசும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு தளபதி சார்பையும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சார்பையும் கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னா, அரசு திரைப்படம் வரணும், அரசு திரைப்பட வளாகம் வரணும், தேட்டர்ஸ் வந்து அரசு எடுத்து நடத்தணும். ஒரு 50 தேட்டர் ஆச்சு. இது நானும் எங்க டீம்ல ஸ்டார்ட் கேமராஷன் சந்தோஷனா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ தேட்டர் இன்னைக்கு விற்கிற விலையில டிக்கெட்டுக்கு ஒரு ஃபேமிலி பண்ணுவாங்க 2000 ரூபாய். இப்ப நீங்க எடுத்துட்டு இருக்கிற மீடியா பீப்புளே இந்த படத்தை வந்து பார்க்க முடியுமான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த லெவலுக்கு இன்னைக்கு டிக்கெட் ரேட் இருக்குது, அந்த பாப்கார்ன் விலை இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப அரசு நினைச்சாங்கன்னா ஒரு 50 தேட்டர் அவங்களோட இதுல இருந்தே ஒரு தேட்டர் நடத்த முடியும். ஏன்னா ஒரு ஜஸ்ட் டிக்கெட் ரேட் ஒரு 25-50-75 கடைக்கோடி மக்களும் படம் பார்க்கலாம். ஏன்னா இது எளியவர்களோட மீடியா தான் சினிமா. ஆக்சுவலா கூலி தொழிலாளிங்க நினைச்சாலும் படம் பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி அவன் மாலுக்கு போய் படம் பார்ப்பான் ஆக்சுவலா? ஆனா இன்னைக்கு அவங்க பார்க்கணும்னா பிலிம் சிட்டி 500 கோடி உருவாக்கிட்டாங்க. அது யாரு போவாங்க? பெரிய பட்ஜெட் 50 கோடி 100 கோடி போகணும்னா அவங்க காசு கொடுத்து போக முடியும். சின்ன பட்ஜெட்காரங்க அவங்க போய் எப்படி ஷூட் பண்ண முடியும்? அவங்களா ஷூட்டே பண்ண முடியாது. இதுவே அரசு எடுத்து ஒரு சினிமா தேட்டர் நடத்தினாங்க வச்சுக்கோங்களேன், பார்க்கிங் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வைக்கலாம். ஸோ பார்க்கிங்கோட சார்ஜ் தேவையில்லை. ஸோ யாரா இருந்தாலும் இப்போ ரோட்ல போகிற கூட அந்த பணத்தை நீங்க அப்படியே கல்விக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க உண்மையை சொல்லணும்னா அத்தனை படம் என்ன, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு தேட்டரே ஃபுல்லாயிரும். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 50 கோடி 100 கோடி கலெக்ஷனே ஒரு ஒவ்வொரு தேட்டர்ல இருந்து அரசு பண்ணீங்கன்னா எங்களை பொறுத்த நீங்க வந்து கவர்மெண்ட் சும்மா எந்த தேட்டர் ஓபன் பண்ணுறது அது லேட் ஆகும். இப்போதைக்கு இருக்கிற திரையரங்கு இருக்கு பாத்தீங்களா, சிறு பட்ஜெட் சொல்றாங்களே. இப்ப ஆர்டிஸ்ட் இப்ப ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷு, சிவகார்த்தி, விஜய் சேதுபதி, அந்த நடிகர்களுக்கெல்லாம் என்ன டேக்ஸோ என்ன வரியோ வாடகையோ அதை நீங்கள் போட்டுங்க. எங்களை மாரி அறிமுகம் இல்லை, அறிமுகம் இல்லாத ஒரு நியூ பேஸு, நியூ டைரக்டர், நியூ ப்ரொடியூசரு இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண அரசாங்கம்னா, நான் நேராக தான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் அந்த தேட்டர் வரி குறைக்கணும். எங்கள் படத்துக்கு வரி கிடையாது, நோ டேக்ஸ், ஃப்ரீ டேக்ஸ்ன்னு வச்சு தான் இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு, அந்த ஜிஎஸ்டி வந்து தமிழக அரசு போடக்கூடாது. அது உயர் தேட்டர் இருந்தாலும் சரி, கமலா தேட்டர் சரி, அது பூரமாக இருந்தாலும் சரி, சென்னையில் உள்ள எல்லா மாலு தேட்டருமே எங்களுடைய படத்துக்கு வந்து முதலமைச்சரே நேரடியாக கோரிக்கை கொடுத்துருவேன், கூப்பிட்டு வச்சு பேசி இந்த படத்துல இது வரிகளை கொடுத்துருங்க. அதே மாதிரி சென்சார் பண்ணோடனே அந்த சிறு படத்துல மானியத்தை கொடுங்கன்னு முதலமைச்சர் சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, நான் அசைந்தால் அசைங்கிற மாதிரி முதலமைச்சர் தளபதி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா வேற என்னங்க இருக்கே? முதலமைச்சர் தாங்க தமிழ்நாட்டு கேக்கு, அவர் சொல்லிட்டாரு சிறு படத்துக்கு முடிஞ்சு போச்சு மேட்ரு. இப்பயே சொல்றேன், இன்னைக்கு தனுஷு வந்து குறைஞ்ச 30 கோடி சம்பளம் வாங்குறாரா, அவனுக்கு போட டாக்ஸ். ரஜினி 100 கோடி வாங்குற அவருக்கு போட டாக்ஸ். விஜய் 200 கோடி வாங்குற அவருக்கு போட டாக்ஸ். எங்க படத்துக்கு நாங்க போடுற பணத்துக்கும் வழி இல்லை, நடித்த நடிகர்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அந்த படத்தை பிடிச்சி பணம் போட்ட அவருக்கும் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஒண்டி தான் பண்ண முடியும். நாங்கள் மந்திரியை பார்த்தா கூட வேஸ்ட்டு, கலெக்டரை பார்த்தாலும் வேஸ்ட்டு, அந்த அவருடைய தலைமை செயலாளர் பார்த்தாலும் வேஸ்ட்டு. இந்த சிறு படத்தை காப்பாற்றணும்னா முதலமைச்சர் ஒண்டி தான் முடியும். அவர் ஒரு ஆணையிட்டார்னா முடிஞ்சு போச்சு, சிறு படத்தை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு மறுத்தடுத்த படத்தை வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியுமே தவிர வேறு யாராலும் முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 900 தேட்டர் இருக்குன்னா அந்த 900 தேட்டரு எங்களுக்கு வேண்டாம், 100 தேட்டர் முடியல, 50 தேட்டர் மட்டும் இந்த சிறு படம் ஒதுக்கி கொடுங்க போதும் எங்களுக்கு. டிக்கெட் 50 ரூபா போடுங்க, கவர்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுங்க போதும் எங்களுக்கு. நாங்கள் பொழுதனைக்கும் முதலமைச்சரை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு மீடியாத்தில் நாங்கள் முதலமைச்சரை கும்பிட்டு தான் மறந்து பேச்சு ஆரம்பிப்போம். அது எந்த இப்படி முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு, நாளைக்கு உதயநிதி வரலாம், நாளைக்கு எடப்பாடி, எந்த அமைச்சர் இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு முதல்ல கையெடுத்து கும்பிட்டு தான் நாங்கள் பேட்டி ஆரம்பிப்போம். நான் அதை உங்கள் சத்தியமாக அதுக்கு நான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து சினிமா வாழ வைக்க எங்களுக்கு முதல்வர் மொண்டி தான் கேப்டன். அவர் சொன்னாதான் சினிமா நல்லா இருக்கும், அவர் சொன்னாதான் திரையரங்கு வரியை குறைப்பாங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அது ஓடுதோ ஓடலையோ அவங்களுக்கு வாடகை வந்தால் கூட போதும்னு சொல்லிட்டு டாக்ஸி ஃப்ரீயாக இருக்கும், நல்லா இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கூடியவில் இதெல்லாம் நடக்கும், நடக்க வைப்போம். நன்றி, நன்றி.